மிஸ்டர் விஜய், உங்க போக்கே வினோதமா இருக்கு. அன்னைக்கு என்னடான்னா எவனையோ துரத்திக்கிட்டு கோவாவுக்கு போனீங்க, இன்னைக்கு என்னடான்னா எவனையோ பிடிச்சு உள்ள தள்ளிட்டு இவன் தான் கொலகாரன் சொல்றீங்க. அவன் தான் கொலகாரன் எனக்கு தெரியும், அதனாலதான் பிடிச்சு உள்ள போட்டேன். ஏய் ஊமை, அழுது பிரயோஜனம் இல்ல. உங்க அண்ணன் கிட்ட அந்த போட்டோகிராஃபர் பர்ஸ் இருக்கு, அந்த பர்ஸுக்குள்ள எங்களுக்கு தேவையான நெகட்டிவ் இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்துரு, இதை நோட்டுறோம். ஆனா அவனுடைய லாயர் அவர் பெரிய பிசினஸ் மேன், சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து உள்ள பெரிய மனுஷன் சொல்றாரு. எவன் சார் பெரிய மனுஷன்? தன் கடத்தல் கும்பல புடிச்சிட்டாங்கிறதுக்காக கமிஷனர் நீதி மாணிக்கத்தை மூல சதுர மாதிரி சுட்டு கொண்டானே அவனா பெரிய மனுஷன்? தன்னை பத்திரம் உண்மைகளை கோர்ட்ல சொல்ல போறாங்கிறதுக்காக அப்புறம் ஒரு மாறி முத்துவ நடு ரோட்ல சுட்டு கொண்டானே அவனா பெரிய மனுஷன்? அந்த கொலைய கண்ணால பார்த்தாங்கிறதுக்காக அந்த போட்டோகிராஃபரை கொண்டானே அவனா பெரிய மனுஷன்? சார், என் கண்ணு முன்னாடி என் மனைவிய வெடி வச்சு எரிச்சு சாம்பலாக்கனானே அந்த கோவர் பிடிச்ச மிருகத்தியான இங்க பெரிய மனுஷன் சொல்றீங்க? மிஸ்டர் விஜய், உங்க எமோஷனை வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு அவனோட லாயர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானே, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆதாரம் இல்லாம இந்த விஜய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் சார். நான் தான் சார், நெகட்டிவ் கைக்கு வந்தாச்சு. சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? எங்கிட்ட இருக்கிறது சாதாரண ஆதாரம் இல்ல சார். அந்த கொலகாரன் யாரு, கமிஷனர் எங்கிருந்து ஷூட் பண்ணா, எந்த தேதியில ஷூட் பண்ணா, எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணா, இது எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். நான் ஏற்கனவே ஏசிபி சார் அதை கொடுத்துட்டேன். அந்த கொலகாரன் எல்லாருமே பார்க்கட்டும், காட்டுங்க சார். இது சுடப்பட்ட கமிஷனருடைய போட்டோ இல்லையா விஜய்? எஸ் சார். இது சுட்டவனுடைய போட்டோ இல்லையா? எஸ் சார். மிஸ்டர் விஜய், இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் கொலகாரன் சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்பதான் எனக்கு புரியுது கட்டு சொத்துக்குள்ள இருக்கிற எலி எதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது கொலகார வெளியே இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கள்ள வியாபாரிகளுக்கு துணை நிக்கிறதும் கடத்தல்காரங்களுக்கு காவலா இருக்கிறதும் விபச்சாரத்தை விட கேவலமானது. அவனுங்க போடுற லஞ்ச காசுக்காக கடமைங்கிற உடைய அடகு வைக்கிறத விட உன் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்தலாம். படிக்காதவங்க மாதிரி நடந்துக்கிறீங்களே. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் உங்ககிட்ட கொடுத்த போட்டோவை நீ மாத்திடலாம், சாமர்த்தியமா மாத்திட்ட. ஆனா அந்த கொலகாரனோட உண்மையான நெகட்டிவ் எங்கிட்ட இருக்குங்கிறத நீ மறந்துட்ட. அந்த நெகட்டிவோட நாளைக்கு வரேன். அவனு மாத்திரமல்ல, அந்த கொலகாரனை காப்பாத்த நினைச்ச கூட்டத்துக்காக உன்னைய கூண்டில் ஏத்தி தூக்கல போறேன். குட். அடே சக்கரவர்த்தி, எப்படி நம்ம ரூட்? பியூட்டிஃபுல் ரூட். ரவி, நெகட்டிவ் பிரிண்ட் போட அனுப்பியிருக்கோம். டைகர், டைகர், அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டான். இன்னொரு நெகட்டிவ் எங்க? அந்த பர்சல் இருந்தது இது ஒண்ணுதான். சக்கரவர்த்தி ஏமாந்துட்டான். கொலை செய்யப்பட்ட கமிஷனர் நெகட்டிவ் தான் நம்ம கிட்ட வந்திருக்குது. அப்பா, ஏ நெகட்டிவ் இன்னும் அவங்கிட்ட தான் இருக்கு.
எங்க போச்சு சார்? பாண்டியா, என்னாச்சு? என் தேன்மொழிக்கு என்னாச்சு சார்? என்னை புடிச்சிட்டு போய் கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி தேன்மொழி கிட்ட இருந்து அந்த பர்சை வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பர்சில் டைகரோட நெகட்டிவ் இல்ல. அந்த ஆத்திரத்துல என் கண்ணு முன்னாடிய தேன்மொழிய அந்த டைகர் காளி கடிச்சு கொதறி சாகடிச்சிட்டா சார். மடி தேன்மொழி உன்னை எப்படியெல்லாம் சிங்க அரிச்சு மணக்குளத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப இந்த குளத்துல பாக்குறேன் அம்மா. அம்மா, அண்ணிதான் என்னை விட்டு போயிட்டா, நீயுமா அப்பாடி எங்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? இந்த அண்ணனால உன் கணவனை காப்பாத்தி உன்னோட வாழ வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியாமா? அதனாலதான் நீயே போய் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டியா? இப்ப பண்டியா, அந்த காளி இப்ப எங்க இருக்கா? திருவான்மையூர்ல அவன் பங்களால. அந்த மிருகம் என்னையும் விட்டு வைக்கல சார். பாண்டியா சார். என்ன பாண்டியா? அரெஸ்ட் பண்றேன். எதுக்குன்னு கேட்கலையே? ரெட்ட கொலை பண்ணிருக்க, அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சது உனக்கு பிடிக்கல, அதனால இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணி உன் பழிய தீர்த்துக்கிட்ட. இதான் எனக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். அதனாலதான் உன்னை கைது பண்றேன். கவலைப்படாத ரேகா, நீதிக்காக போராடுற அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு சோதனை வரத்தா செய்யும். என்ன பிடிச்சு ஜெயில போட்டதுனால அந்த சமூக விரோதிங்க ஜெயிச்சிட முடியாது. நிச்சயமா உங்க வெற்றிக்கு யாராலையும் அனுப்பட முடியாது, எனக்கு தெரியும். ஆனா அந்த ஏசிபி சக்கரவர்த்தி உங்களை அரெஸ்ட் பண்ணானே, அது எப்படி? கமிஷனர் சுத்துக்குன்னு அந்த குலகாரனுக்கு இந்த சண்டாளன் காவலா இருக்கான். அவனை நான் உள்ள பிடிச்சு போட்டக்கூடாதுதான் இவன் என்ன பிடிச்சு உள்ள போட்டான். ஆனா ரேகா, எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. தேன்மொழி கொண்டு போய் கொடுத்த பர்சல அந்த குலகாரனோட நெகட்டிவை காணோம்னு சொல்றாங்களே, அப்போ அந்த நெகட்டிவ் எங்க போயிருக்கும்? அது நம்ம வீட்டுலதான் இருக்கணும். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆதாரத்தை வச்சு உங்களை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அந்த நெகட்டிவ்லதான் அவங்க அத்தனை பேரோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இந்த அடிபட்ட வேங்க சிறக்கம்பிகளை உடைச்சு வெளியே வரும், நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்க அந்த குள்ள நரிகளை பிடிச்சு குறவளைய நெரிச்சு ரத்தத்தை குடிக்கும். எதுக்கு இனிமே நீ ஜாக்கிரதையா இரு, வீட்டுல இருக்காத. ஜெயக்குமார், நீ ஜெயிலர், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர். நம்ம திட்டப்படி எல்லாம் நடந்துட்டா நான் கமிஷனர் ஆயிடுவேன். அடுத்த நிமிஷம் நான் ஜெயில் சூப்பரண்ட் ஆயிடுவேன். ஜெயிலுக்குள்ள இருக்கிற சிஐடி விஜய் வெளியே வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்து பார்த்து பிரயோஜனம் இல்லையா? அவனை தீர்த்து கட்டணும். ஓகே, வெளியே இருக்கிற பொட்ட கழுதைய டைகர் பெருட்ட வேற. நெகட்டிவ் ரகசியம் தெரிஞ்சவங்க ரெண்டே பேர், அந்த ரெண்டு பேரை தீர்த்து கட்டிட்டா நம்ம ரூட்ட வேற. குட். ஹே ஜக்கு,
அடுத்த வாரம் நீ தூக்குல தொங்க போற. நான் சொல்றத கேட்டா நீ உயிரோட வெளிய போயிடலாம். என்ன செய்யணும்? 16 பேரை கொலை செஞ்சிட்டு நீ உள்ள வந்திருக்க. இன்னும் ஒருத்தனை கொலை செய்யணும். யார? கைதி விஜய. நம்பர் 205 வீட்ல இருந்தா கண்டுபிடிச்சிடுவோம்னு ஹோட்டல்ல வந்திருக்களா? ரூட்டே வேற. 205 நடக்க போகுது பாரு. நான் தான் ஜெயில் சூப்பரன். மறந்துட்டியா? அது எப்படி சார் மறக்க முடியும்? நீயும் ஜக்கும் கூட்டாளியாமே சார். அது வந்து எனக்கு தெரியும், நீயும் ஜக்கும் கூட்டாளிதான்.
நீ உள்ள வந்த அவன் வெளியே போயிட்டான், நாளைக்கு அவன் உள்ள வருவான், நீ வெளியே போயிடுவேன். இப்படித்தான் நடக்க போகுது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எழுச்ச வாயனா நடந்தது என்னன்னா, ஜக்கு வேணும்னு என்கிட்ட தகராறு பண்ணிட்டு அவன் வெளியே தப்பிச்சு போயிட்டான். அது எப்படி நான் நம்புறது? இங்க என்ன நடந்ததுன்னு டீடைல்ஸா விலாவரியா சொல்லணும் சார். என்னால விளக்கமா சொல்ல முடியாது, எப்படி நடந்துச்சுன்னு செஞ்சு காட்டுறேன். வாங்க வாங்க சார். இப்ப நீங்க தான் நானு. நானு தப்பிச்சுட்டு போன ஜக்கு, அவ என்ன ஆள மாத்திர சார். விலாவாரியா சொல்ல வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? மேல ஏறி வெள்ளை அடிக்கிறீங்க. என்ன என்னைய வெள்ளை அடிக்க சொல்ற? ஐ அம் தி ஆபீசர். தெரியும் சார், நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீங்க தான் நானு. அன்னைக்கு நான் இப்படிதான் மேல ஏறி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இதுல ஏற சொல்றியா? ஆமா. ராத்திரி பூரா நைட் டூட்டி, இப்ப இதுல ஏற சொல்ற? ஏற. இப்ப என்ன நடக்குது பாரு. பாருங்க. அம்மா பாத்து. என்னையா என்னையா கவுத்துட்ட சார்? விளாவாரியா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்னைக்கு நான் இப்படிதான் கவுந்தேன். கரெக்ட் கரெக்ட் சார். குத்து விடுங்க சார். நான் இப்ப ஓடி போக போறேன், நீங்க அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அன்னைக்கு ஜக்கு இப்படிதான் ஓடுனா, நான் இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஓடு, நான் வேடிக்கை பாக்குறேன். என்னையா ஏன் நீ மேல போற? இப்படிதான் சார் ஜக்கு மேல வந்தா. அப்ப சரி, நெக்ஸ்ட். இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? என்ன நடக்க போகுது? இப்ப கீழே குதிக்க போறேன். ஏன் ஜக்கு இப்படிதான் கீழே குதிச்சான்? அப்ப குதிச்சிடு. டாடா. இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்க வேலை போக போகுது சார். உங்கள மாதிரி ஒரு இழிச்சவன் நான் பார்த்ததே இல்ல சார் என் லைஃப்ல. வாட் இஸ் சார்? இந்த கைதியை தப்பிச்சுட்டு போயிட்டான் சார். எப்படியா தப்பிச்சு போனா? அவன் எப்படி தப்பிச்சு போனான்னு நான் செஞ்சு காட்டட்டுமா சார்? செஞ்சு காமியே. இத புடிங்க. இப்படி ஒவ்வொருத்தனா ஓடிட்டா, கடைசியில ஜெயிலுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும். போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ், நான் ஏசிபி சக்கரவர்த்தி பேசுறேன். ஜெயில இருந்து குற்றவாளி விஜய் தப்பிச்சுட்டானா? அவன் வெளியே இருக்கிற வரைக்கும் நல்லவங்க நடமாடவே முடியாது. சோ நான் ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுக்கறேன். அந்த விஜய் எங்க பார்த்தாலும் நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளுங்க. ஓகே. எப்படி டைகர்? உருட்ட வேற. கொஞ்ச நேரம் நீ இங்கே இரு. Thank you.
விருந்தெல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். சாரி, ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. விருந்த ஆரம்பிக்கலாமா? நாம் எல்லாம் இந்த ஸ்வீட்டை சாப்பிடுவோம். குழந்தை மட்டும் விஷம் தடவனா இந்த ஸ்வீட்டை சாப்பிடுவோம். சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே குழந்தை உன் கண்ணு முன்னாடி ஐயோ அம்மான்னு வைத்த வழியால துடிக்கும், பாடி வதங்கி சுருண்டு செத்து போகும். எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து குழந்தைய விட்டுறோம். அதே மாதிரி எங்க எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த நெகட்டிவ் கொடுத்துரு. கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, குழந்தையும் துடிக்க வேணாம், நீ அதை பார்த்து துடிக்க வேணாம், நாங்களும் துடிச்சு வெளியூர் போக வேணாம், மொத்தத்துல யாரும் துடிக்க வேணாம். நெகட்டிவ் கொடுத்துட்டா? சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த நெகட்டிவ் பத்தி தெரியாது தெரியாது தெரியாது. அப்ப வேற வழி இல்ல, குழந்தை ஸ்வீட் சாப்பிட்டுதான் ஆகணும். பாப்பா ஸ்வீட் சாப்பிடுமா? எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட், இருந்தாலும் உனக்காக சாப்பிடுறேன். எடுத்துக்கிட்டமா? முழுசா சாப்பிட்டதா? யமகாதக குழந்தைப்பா. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? சாம வேண்டாம், சாம சாம. நெகட்டிவ குடுத்துட்டா மாத்து மருந்து இருக்கு, குழந்தை தப்பிச்சுக்கும். இல்ல குழந்தை உன் கண் முன்னாடியே ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ மயக்கமா இருக்க மயக்கமா இருக்க. பாப்பா விஷத்தை சாப்பிட்டு நீ எனக்கு இல்ல மயக்கமா இருக்கு. ஏன் வேற பாப்பா உன் வித்தியாசமா ஹேண்டில் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா நீ ரூட்டே மாத்துற, அதனால நான் ஏ ரூட்டை மாத்த போறேன். ஏப்பா அந்த விஷம் ஊசி இல்ல அது கொண்டு வா. துள்ளி குதிச்ச இந்த புள்ளிமான் துடி துடிச்சு செத்து போய் அவனை பிடிச்சு கட்டுக்கடா. நெகட்டிவ் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்ப பாரு உன் அன்பான காதலனை எப்படி க்ளோஸ் பண்றோம். மிஸ்டர் விஜய் கடைசியா கேக்குற, அந்த நெகட்டிவ் கொடுத்துட்டா நீங்க எல்லாம் உயிரோட போலாம். இல்ல கடமைதான் முக்கியம்னா நீங்க எல்லாம் இங்கேயே சமாதியாக வேண்டிதான். என்ன சொல்ற? சமாதியாக போறது நானா நீங்களான்னு பார்க்கலாம்டா. கட்டி வச்சுட்டு அடிக்கிறியாடா, நீ எல்லாம் ஆம்பளையா? அப்போ உங்க அப்பாவை நெகட்டிவ் கொடுக்க சொல்லு. என்ன அது? சரி நெகட்டிவ்னா இப்படி இருக்கும். இந்த பட்ரெண்டுதா? ஆமா உனக்கு தெரியுமா? அது என்கிட்ட இருக்கு. சொல்லு சொல்லு எங்க இருக்குது சொல்லு. பொம்மையில இருக்கு. பொம்மையில இருக்குதா? போய் எடுத்துட்டு வா, போடு சீக்கிரம் போ. இதானே? ஆதா குண்டு வா குண்டு வா. அப்பாவை அவித்து விடு. டேய் அது விடுங்கடா.
கொண்டு வா. குடு குடு. அப்பா 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 அப்பா